நேற்று நடந்த ஃபாக்ஸ் ஹில் கார் பந்தய விபத்துல 19 பேர் காயமடைஞ்சு தியத்தலாவ மற்றும் பதுளை வைத்தியசாலைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கதோட 7 பேர் உயிரிழந்தும் இருக்காங்க. உயிரிழந்த 7 பேர்ல 8 வயது சிறுமியும் ராணுவ சிப்பாய் ஒருவரும் 20 வயது இளைஞரும் உள்ளடங்கிறதா சொல்லப்படுது. பாதுகாப்பு காரணமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஃபாக்ஸ் ஹில் கார் பந்தயம் திரும்பவும் 5 வருஷங்களுக்கு அப்புறமா நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்ல கார் பந்தய போட்டியின் போது தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கடுமையான விதிகள் பின்பற்றப்படும். ஆனால் தெற்காசிய நாடுகளில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இப்போ வரைக்கும் மேற்கொள்ளப்படுறதில்லைன்னு குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணமே தான் இருக்கு. இந்த விளையாட்டு பாதுகாப்பான முறைகளோடு தான் இடம்பெற்றதா? இந்த மரணங்களுக்கு பதில் சொல்ல போகிறது யாரு? குறைந்த செலவில் பணம் ஈட்டப்படுற இந்த மாதிரியான வேடிக்கை விளையாட்டுகள் நம்மளோட நாட்டுக்கு அவசியம்தானா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.